வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட தைரியமா தன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுலயும் இந்த தன்னம்பிக்கையோட இருக்கிற அந்த கான்பிடண்டா இருக்கிற பெண்களை பாத்தீங்கன்னாவே அவங்களோட முகத்துல ஒரு வசீகரம் இருக்கும். ஆனா என்னைக்குமே இந்த மாதிரி இருக்க பெண்கள் அடுத்தவங்களை நாம இம்ப்ரெஸ் பண்ணணும், அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயங்க, என்னைக்குமே அவங்க தனக்குன்னு ஒரு ஆழமான அடையாளத்தையும் சுயமரியாதையும் உருவாக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாங்க. சோ நம்மளோட வாழ்க்கையில நாமளும் எப்படிங்க தன்னம்பிக்கையோட தைரியமா நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படிங்கறது கேட்டீங்கன்னா, அதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல, தன்னம்பிக்கையோட இருக்கிற பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில உண்மை தன்மையா இருப்பாங்க. என்னைக்குமே தனக்கு உண்மையா இருப்பாங்க, தன் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உண்மையா தான் இருப்பாங்க. ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் தன்னோட கேரக்டரை தன்னுடைய நடத்தைய மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்போதுமே தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை தான் வெளிப்படுத்துவாங்க. இந்த சமுதாயத்துல எந்த இடத்துலயுமே உண்மையை பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய வெளிப்பாடுகளையும் ரொம்ப நேர்மையா வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்களே ஒரு பொண்ணுக்கு ஒரு தனிப்படையான ஒரு கர்வத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி அடுத்ததா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையுமே நம்பி இருக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்க. அடுத்தவங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை போய் நம்ம ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, அவ்வளவு பெரிய திமிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. அடுத்தவங்களை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சோ அதனாலேயே தன்னுடைய விஷயத்த தானே பாத்துக்குவாங்க. தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தானே செஞ்சுக்குவாங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த பெண்கள் தனக்கு தானே உருவாக்கிக்குவாங்க. சோ அதனாலயே என்னவோ அவங்களுடைய எந்த பிரச்சனைகளையும் அவங்களே ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா மீண்டு வருது. சோ தனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மன அழுத்தம், ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அதுல தோத்து போயிட்டாங்க அப்படின்னா ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா அப்படின்னு கேஷுவலா எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யாரும் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சுய புரிதல், தன்னோட மனபலம் எது, பலவீனம் எது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தன்னுடைய சிந்தனையில தன்னுடைய அறிவுல ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க என்னதான் போய் பேசினாலும், அவங்கள வந்து நீங்க வீழ்த்த நினைச்சாலும், அவங்கள சாய்க்க நினைச்சாலும் அவங்க கிட்ட எதுவுமே பண்ண முடியாதுங்க. சோ தனக்கு தானே புரிஞ்சு வச்சிருக்க கூடிய ஒருத்தவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் வேலைக்காவாதுங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சோ தன்னம்பிக்கையோட இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுயமான புரிதல். இதனாலேயே என்னவோ அவங்களுடைய பிரச்சனைகளை எதுவுமே அடுத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்க மாட்டாங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குதுப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படின்லாம் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சுய புரிதல் இருக்கிறவங்க யாருமே தன்னை பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தானே சரி பண்ண பாப்பாங்களே தவிர அடுத்தவங்க கிட்ட புலம்பி தன்னுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நேர்மை தன்மை. தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு பெண்களா இருந்தாங்க அப்படின்னா எப்போதுமே நேர்மறையான லென்ஸோட தான் இந்த உலகத்தை பார்ப்பாங்க. தன்னுடைய எந்த விமர்சனங்களா இருந்தாலும் நேர்மறையா யார் பேசினாலும் சரிங்க, தன்னை பத்தி பேசக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. சோ இந்த விஷயம்தான் இந்த பெண்களை ஒரு மிகப்பெரிய தனித்துவம் மிக்க ஒரு பெண்களை மாத்துதுங்க. அடுத்ததா கேட்டீங்கன்னா, இரக்க குணம். சோ இந்த மாதிரி தன்னம்பிக்கை மிக்க ஒரு பெண்களை பாத்தீங்கன்னா எப்போதுமே அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு கோவப்படுறதுனால தன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிப்பாங்க. இதனாலயே அடுத்தவங்க கிட்ட கோவப்படாம ரொம்ப இரக்க குணமா எல்லார்கிட்டயும் ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. சோ அதே மாதிரி இந்த மாதிரி இரக்க குணத்தோட இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப சூப்பரா பலப்படுத்தி வச்சுக்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தைரியமான பெண்கள். தன்னோட எந்த முடிவுகளா இருந்தாலும், எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் தனக்கு தானே தன்னம்பிக்கையோட தைரியமா எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க.
யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க. நான் எடுக்கிற முடிவுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை கவரணும், அடுத்தவங்களை வந்து நாம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் இவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ ஒரு விஷயத்த நாம தைரியமா பண்றதுனால நமக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. சோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம பண்றமே தவிர அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம பண்ணல அப்படிங்கறதுலயும் அவங்க தெளிவா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பணிவு. சோ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த தன்னம்பிக்கையோட இருக்கிற பெண்கள் என்னைக்குமே பணிவோட இருப்பாங்க. அது நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒண்ணுமே இருக்காது. சோ ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் எதுவும் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது, ஆனா பயங்கரமா பில்டப் பண்ணிக்குவாங்க. நான் எனக்கு தெரியாததுலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்குவாங்க. ஆனா இந்த தன்னம்பிக்கையோட இருக்கிற பெண்கள் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. என்னைக்குமே நிறை கூடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல பணிவா வெளிப்படுதுங்க. சோ தன்னோட எந்த ஒரு தப்பா இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள அவங்க தயங்க மாட்டாங்க. சோ அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கும் தேவை அப்படின்னா உதவி கேட்கவும் தயங்க மாட்டாங்க. சோ எல்லார்கிட்டயுமே பணிவா நடந்துக்குவாங்க. சோ இதனாலயே யாராவது ஒருத்தவங்க நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்ரிசியேட் பண்றது, அவங்கள பாராட்டுறதுக்கும் இவங்க தயங்கவே மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தீர்மானம். தான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா, தனக்குன்னு ஒரு இலக்கை தேர்வு பண்றேன் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப தீர்மானமா இருக்கிறது. யார் இந்த இடத்துல குறுக்க வந்தாலும் அவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் கேட்காம தாம் எடுத்த முடிவுல தீர்மானமா இருக்கிறது உண்மையாவே ஒரு பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குங்க. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க என்னைக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்னைக்குமே தயங்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ரிஸ்க் தாங்க. சோ இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப நாம ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அதை சவாலா நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. அதை ஈஸியா சாதிக்க கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வந்துடும். அத பிரச்சனையா நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கவலையும் கண்ணீரும் கூடவே சேர்ந்து வந்து ஒட்டிக்கும். சோ இந்த இடத்துல தன்னம்பிக்கையோட இருக்கிற பெண்கள் என்னைக்குமே தான் எடுக்கிற வெற்றியோ தோல்வியோ தான் எடுக்கிற அந்த முடிவுல ரொம்ப தீர்மானமா இருப்பாங்க. அடுத்ததா கேட்டீங்கன்னா சுய அன்பு. சோ தன்னை தானே நேசிக்க கூடிய ஒருத்தவங்களை யாருமே காயப்படுத்தவும் முடியாது. தேவையில்லாத அவங்களை வந்து ஹர்ட் பண்ணவோ அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்துறதுக்கோ அவங்க என்னைக்குமே வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மள முதல்ல நாம நம்பணும், நம்மள நாம விரும்பணும். சோ தன்னை பத்தி முதல்ல கேர் எடுத்துக்கணுங்க. தன்னுடைய உடம்பு, தன்னுடைய மனசு, தன்னுடைய உணர்ச்சிகள்னு தனக்கு தானே மதிப்பு கொடுத்தாலே அடுத்தவங்க கிட்ட இருந்து மதிப்பு தன்னால நமக்கு தேடி வரும். சோ முதல்ல சுயமா தன்னைத்தானே அன்பு செலுத்துவாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற பெண்கள். சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சோ பெண்கள் இதெல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாம ஏனோ தானோ தாங்க என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னாவே கில்லு கீரையா நினைச்சிடறது. பெண்கள்னா சாதாரணமா ஒரு பொம்பளை தானே அப்படின்னு பேசுறவங்க முன்னாடி பெண்களுக்குள்ள இவ்வளவு ஆளுமை திறன் இருக்கா, பெண்கள் நினைச்சா இதையும் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்த இங்க நிறைய பேருக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். சோ நாம ஒரு இடத்துல அடிப்பணிஞ்சு போக போக நம்மள மட்டம் தட்ட தான் பாப்பாங்களே தவிர வாழ்க்கையில அவங்களா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கான உரிமைய நீங்க தான் புடுங்கி எடுக்கணும். சோ இந்த இடத்துல மயிலே மயிலே அப்படின்னா என்னைக்குமே இறகு போடாதீங்க. மயில் கிட்ட இருந்து இறக நாம தான் எப்படி புடுங்கணுமோ அதே மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கான சுயமரியாதை, உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அந்த சுயமரியாதையும் உங்களுடைய மதிப்பையும் நீங்களே தன்னால புடுங்கிக்கிறது
தப்பே கிடையாதுங்க. சோ நமக்கான மரியாதை நமக்கு இருந்துச்சுனாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களே நம்மள மதிக்கும், நம்ம சொந்தக்காரங்களே நம்மள மதிப்பாங்க. சோ நம்ம நம்ம எதுக்கெடுத்தாலும் அடிபணிஞ்சு போறோம் அப்படின்னா இவ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மள உதறி தள்ளிடுவாங்க. சோ தயவு செஞ்சு சொல்ற, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தன்னம்பிக்கை. அதை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.